அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கி நானாகத்தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மூணே மூணு பொருள் தான் தேவை. நான் இதில் 200 கிராம் சீனி எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்த சீனியை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 250 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். சீனியும் மைதாவும் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். அதுவரை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு 175 மில்லி நெய் எடுத்திருக்கேன். வெது வெதுப்பாக சூடு காட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மூணையும் ஒன்றா கலந்துடலாம். மைதா, நெய், சீனி மூணும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. மூணு ஒன்றா கலக்கிற அளவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இதை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு ஷீட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கையை வச்சு நல்லா பிணைய பிணைய அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாவு ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்படி தனித்தனியாக இருக்காது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டிட வேணாம். ஒரு 1/2 இன்ச் மொத்தம் இருக்க மாதிரி தட்டிக்கலாம். தட்டின பிறகு ஒரு குக்கி கட்டரை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக வந்துடும். இதை அப்படியே நான் பேக்கிங் ட்ரேயில் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மீதி உள்ள மாவையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரியே இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இதையும் நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.